வரைவுச் செய்திகள். வீட்டு வசதி துறையில் விற்பனை செய்யப்பட்டவர்களுக்கான விற்பனை பத்திரத்தை அனைத்து மாவட்டங்களிலும் வரும் 24ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் சிறப்பு முகாம்கள் மூலம் பெற்றுக் கொள்ளலாம் என மாநில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் தனியார் தொண்டு நிறுவனத்தின் மூலம் வீடுகள் தோறும் நோய் தடுப்பு மருந்து தெளிக்கும் முகாமை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாள்தோறும் 1000 வீடுகள் என்ற கணக்கில் தொடங்கி தொழில் நிறுவனங்கள், கடைகள், வீடுகள் என மாவட்டம் முழுவதும் இப்பணி மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். தமிழக அரசு சார்பில் நெல்லை பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரரின் மணிமண்டபத்தில் அவரது உருவச்சிலைக்கு மாநில வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்தியூர் செல்வராஜ், ஞான திரவியம், சட்டப்பேரவை உறுப்பினர் அப்துல் வஹாப், முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஆவுடையப்பன், மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை இம்மாதம் 23ஆம் தேதி முதல் மாணவர்கள் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து இயக்கத்தின் இயக்குநர் உஷாராணி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை வரும் 23ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்த செய்தி மாணவர்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் நாளை அனுப்பி வைக்கப்படும் என்றும், மாணவர்கள் இணையதளத்தில் தங்களுக்கான வரிசை எண், பிறந்த தேதி ஆகிய விவரங்களை பதிவு செய்து மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு புதுச்சேரி அரசு நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் ஜெயசுந்தர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆண்டுதோறும் சிறப்பாக பணியாற்றும் ஆசிரியர்கள் தேர்வு செய்து மத்திய அரசு சார்பில் இந்த நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2020-21ஆம் ஆண்டிற்கான நல்லாசிரியர் விருதுக்கு மணப்பட்டு அரசு நடுநிலைப்பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் ஜெயசுந்தர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். செயல்முறை கல்வி, பசுமைப்பள்ளி, கொரோனா காலத்தில் கற்பித்தல் பணி உள்ளிட்டவற்றில் சிறப்பாக செயல்பட்டதற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட உள்ளது. விடுதலையின் அம்ருத் மகோத்சவத்தை கொண்டாடும் விதத்தில் மலையேறும் துணிகர பயணத்தை மேற்கொண்ட மகளிர் குழு ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள மணிரங் சிகரத்தை வெற்றிகரமாக அடைந்தது. இந்த துணிகர பயணம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி புதுதில்லியில் இருந்து தொடங்கப்பட்டது. முப்படைகளைச் சேர்ந்த மகளிர் மலையேற்ற குழு இந்த துணிகர பயணத்தை மேற்கொண்டது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த குழு மணிரங் சிகரத்தை வெற்றிகரமாக சென்றடைந்தது. 15 பேர் கொண்ட இந்த குழுவுக்கு இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் பாவன மெஹ்ரா தலைமை வகித்தார். மத்திய நிலக்கரி அமைச்சகத்தின் சார்பில் மத்திய சுரங்க திட்டமிடல் மற்றும் வடிவமைப்பு நிறுவனம் நடத்தும் 2 நாள் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை தில்லி ரவீந்திர பவனில் தொடங்கியுள்ளது. அம்ருத் மகோத்சவத்தின் ஒரு பகுதியாக இந்த கண்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது. இதில் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியின் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஊரக பெண்கள் தயாரித்த சணல் தயாரிப்பு பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கச் செய்வது, சுற்றுச்சூழலுக்கேற்ற களிமண், சணல், மூங்கில் போன்றவற்றை ஊக்குவிப்பது இக்கண்காட்சியின் நோக்கமாகும். ஜம்மு காஷ்மீரில் அவந்திபுரா பகுதியில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவந்திபுரா மாவட்டத்தில் க்ரூ, பாம்பூர் ஆகிய பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையின் போது ஏற்பட்ட மோதலில் 2 பேர் கொல்லப்பட்டதாகவும், அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 13ஆம் தேதி குல்காம் பகுதியில் லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தைச் சேர்ந்த 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.